எல்லாருக்கும் வணக்கம். அனுபவம்னா எவ்வளவோ லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஒரு லக் லக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாரதி ராஜா சாரோட ஒர்க் பண்ணது, என்னோடய போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பாரதி ராஜா சாரோட தான். ஸோ எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பாரதி ராஜா சார் நடிக்கும்போது, அவரோட கூட நடிக்கும்போது, அவர் ஒரு டைரக்டராக அவரை டைரக்டர் பட் ஆக்ட் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் நுவான்சஸ் கொண்டு வராரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப என்லைட்னிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் வந்து அருவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்துருந்தீங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூஸியாக இந்தந்த கதைகள் தான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப சூஸியாக நீங்கள் இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி வந்து இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்த விஷயம் வந்து இது உங்களை நடிக்க வச்சுது? ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்கிற அத்தனை லெஜெண்டரி டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ், மியூசிக் டிரெக்டர் எல்லாமே, அதை தவிர்த்து தங்கர் பச்சன் சாரோட படங்கள் நானும் எனக்கும் அழகி வந்து ரொம்ப பிடித்த படம். ஸோ அவரோட படத்தில் ஒரு சென்சிபிலிட்டி இருக்கும், ஒரு ஹியூமன் இமோஷன்ஸை நல்லா அதை கன்வே பண்ணுவார் அவர். ஸோ ஃபஸ்ட்டு கதை சொல்லி நான் வந்து இது நான் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சப்ப சார் வந்து என்னை நல்லா பேசி, அவர் அவரோட ஆஃபீஸில் போய் பேசினேன். ஸோ அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துலேயே எனக்கு வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ட்டு இருந்துச்சு. அப்படி வந்து சேர்ந்தது தான் சார் தான் ஐ திங்க் ஜாஸ்தி என்னை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணது. அண்ட் நான் ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பயமாக இருந்துச்சு, எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து திட்டுவாரோ, கொஞ்சம் ஓல்டு டிரெக்டர், ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அவர் சுத்தமாகவே திட்டலை, ரொம்ப நிதானமாக பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெரிய பெரிய டைலாக்ஸ், 9 pages டைலாக்ஸ் அது இந்த படத்துலையும் இருக்குது. அந்த எவ்ரி லைனை வந்து அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வார். நான் கேட்பேன், ஏன் சார் இந்த திரும்ப இதை சொல்கிறோம், 3 தடவை ஒரே பாயிண்ட் வர மாதிரி இருக்கே. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த லைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு ஷூட்டிங்கில்.